हलो फ्रेंड्स नहीं कटकूर वीटक वो एएसि ब्लॉक वो यूस पड़ी कटलाइडिया सो अडियो वो वीडियो वो स्किपन नाम पारें वाँ वीडियो को फर्स्ट नाम एएसि ब्लॉकना वो तेजक एएसि ब्लॉक ऑटोक्लेव्ड एरेटेड कंक्रीट ब्लॉक इतना नाम एएसि ब्लॉक सोलो इत एएसि ब्लॉक वो एपी तैयार पाती फ्लैर्स लाइम सैंड अलूमियम पउडर जिप्सम इतना करेक्टान मिक्स प्रपोसल मिक्स पड़े एरेट पड़ी वोट वेटान कांक्रीट वो तयारा सो मेन अड्वटेज पाती मुक मुक वो लाइट वेट अब रोम वेट कुान ब्लॉक एरेटेड ब्लॉक सो इत तयारूर एरेटेड ब्लॉक पाती मार्केट वो वे सईस कोड़े लेंत पाती नाल इंच कट रेड नील हईट पाती इंच हईटे कहलम अत मटा नम्बर मारकूर सईस कल इंच आंजुच ओपोदी इप्ली मार्केट कव प्राण्ड अदारी वो नम மார்க்கெட் உள்ள அவைலபிலிட்டி பொறுத்து பாத்தீங்கன்னா வந்து வெவ்வேறு சைஸ்ல வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இதோட காஸ்ட் அதே மாதிரி weight ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து சைஸை பொறுத்து மாறற மாதிரி இருக்கு 4-5 பிளாக் உடைய weight பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிலோக்கு பக்கத்துல இருக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட்ல இப்போ ஒரு 50 ல இருந்து 60 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது இதே பாத்தீங்கன்னா 6 இன்ச் கிலோ எடுக்கறப்ப பாத்தீங்கன்னா வந்து 13 கிலோ வரைக்கும் இருக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து ஒரு 60 ல இருந்து 70 75 இந்த ரேஞ்சில வந்து கிடைக்குது சோ அடுத்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் பிளாக் 8 இன்ச் பிளாக் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 80 ரூபாய் 90 இந்த பிரைஸ்ல கிடைக்குது இதே பாத்தீங்கன்னா நம்ம 9-5 கல்லு போறப்ப இதோட weight பாத்தீங்கன்னா வந்து 14.5 கிலோ வரைக்கும் இருக்குது சோ இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட்ல ஒரு 100 ரூபாயில இருந்து 120 30 இந்த மாதிரி ரேஞ்சில வந்து கிடைச்சிட்டு இருக்குது சோ நெக்ஸ்ட் நாம இந்த ஏஏசி பிளாக் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நார்மலான ஹவுஸ் பில்டிங்ல யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வேர் ஹவுஸ் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்றாங்க சோ இந்த ஏஏசி பிளாக்கை நம்ம வந்து லோட் பேரிங் பில்டிங்ல வந்து அவாய்ட் பண்றது நல்லது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா அதோட weight எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வால் பகுதி அதாவது சுவர்களல தான் வந்து இறங்கற மாதிரி இருக்கு சோ அதனால நம்ம ஏஏசி பிளாக்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறப்ப பாத்தீங்கன்னா வந்து கிராக்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏனா இது வந்து ஃபுல்லா வந்து லைட் weight மெட்டீரியல் சோ அதனால நம்ம ஏஏசி பிளாக்க வந்து லோட் பேரிங் பில்டிங்ல வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து ஃப்ரேம்டு பில்டிங்ல வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏஏசி பிளாக்க பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேजेस வந்து லிஸ்ட் பண்ணலாம் சோ முதல் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா வந்து லைட் weight மற்ற சிங்கிள் களோ இல்ல வந்து மற்ற பிளாக்ஸ் வந்து கம்பேர் பண்றப்ப நம்மளுடைய ஏஏசி பிளாக்கோட weight பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கமி ஏனா இது வந்து ஃபுல்லா வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் வச்சு தயாரிக்கறாங்க அதே மாதிரி ஃபுல்லா வந்து ஏரேட் பண்ணி தயாரிக்கறனால இதோட weightமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அதனால நம்ம ஏஏசி பிளாக் வச்சு நம்ம வீடு கட்டும்போது பாத்தீங்கன்னா பில்டிங்கோட weight வந்து பெரிய அளவுல வந்து குறைய கூடிய வாய்ப்பு இருக்குது சோ அடுத்த அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக் பாத்தீங்கன்னா வந்து லைட் weight இருக்கறனால ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அடுத்த அட்வான்டேजेस பாத்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக் வந்து ஆக்குபை பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது 2 அடிக்கு பக்கத்துல இருக்கறனால பாத்தீங்கன்னா குறைவான கற்களை நம்ம வாங்குனாவே போதும் அதனால நாம பில்டிங்கோட காஸ்ட் வந்து நம்ம பெரிய அளவுல வந்து குறைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏஏசி பிளாக் ஒரு 9-5 கல் எடுக்கறேன்னா மார்க்கெட்ல இப்ப 100 ல இருந்து 120 ரூபாய் கிடைக்குது ஆவரேஜா ஒரு 100 ரூபாய் போட்டாலும் அந்த இடத்துல ஆக்குபை பண்ணக்கூடிய செங்கல் கற்களோட அளவுகள் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கல்லுக்கு தேவைப்படும் ஒரு கல்லுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் போட்டா கூட 140 ரூபாய் தேவைப்படும் ஏஏசி பிளாக் யூஸ் பண்றப்ப நம்ம ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணவே போதும் இதே பாத்தீங்கன்னா செங்கலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 140 ரூபாய் வரைக்கும் பக்கத்துல வந்து செலவு பண்றத மாதிரி இருக்கு சோ பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து பில்டிங்கோட காஸ்ட்மே பாத்தீங்கன்னா இதனால வந்து பெரிய அளவுல வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சோ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேजेस பாத்தீங்கன்னா வந்து ஜாயின்ட்ஸ் ஜாயின்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏஏசி பிளாக்ல வந்து ரொம்ப குறைவான ஜாயின்ட்ஸா இருக்கு அதாவது கற்கள் வந்து ரொம்ப பெருசா இருக்கனால பாத்தீங்கன்னா ஒரு கல்ல இன்னொரு கல்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே நம்ம செங்கல் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறப்ப அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா நிறைய செங்கல் அடுக்கி வச்சிருப்போம் ஸோ அந்த செங்கலை வந்து அடுக்கிறதுக்கு தேவையான கலவை அதாவது மாடர் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் நம்ம செலவிடுற மாதிரி இருக்குது அடுத்த மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏஏசி பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ அதனால அதோடய ஃபினிஷிங் அதே மாதிரி சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபார்ம் ஷேப்பில் அண்ட் சைஸில் கிடைக்குது ஸோ இதனால் நமக்கு பில்டிங்கில் பிளாஸ்டரிங் அதே மாதிரி பட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து அதற்கு ஆகக்கூடிய மெட்டீரியல் செலவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கோட தெர்மல் கண்டக்டிவிட்டி அதாவது வெப்பத்தை கடத்தும் தன்மை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நம்ம இந்த ஏஏசி பிளாக்கை வச்சு வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப செங்கலில் வச்சு வீடு கட்டும்போது இருக்கக்கூடிய வெப்பத்தை விட பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப கம்மியான அளவு வெப்பம் தான் இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு கூலான வெதர் கண்டிஷனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கில்
வாட்டர் அப்சார்ப்ஷன் அதாவது ஈரத்தை வந்து உறிஞ்சும் தன்மை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கை நம்ம வீட்டுடைய வெளிச்சுவர்கள் அதே மாதிரி உட்புற சுவர்கள் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம அதிக அளவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏஏசி பிளாக் வச்சு நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப ரூஃப் லெவலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளுக்குள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான டைமில் வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கை அதிகமாக வந்து இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் வேர் ஹவுஸ் இதுலலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏஏசி பிளாக்கோடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பட் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கில் நிறையா டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏஏசி பிளாக்கில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு இடத்துல நம்ம ஒரு ஹோல்ஸோ இல்லை வந்து ட்ரில்லிங்கோ பண்ணுறப்போ அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய கிராக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நார்மலான செங்கல் மாதிரிக்கு வந்து இந்த ஏஏசி பிளாக் வரக்கூடிய பில்டிங்கில் வந்து நம்ம வந்து ஆணியோ இல்லை வந்து ஒரு ஹோல்ஸோ வந்து போடுறது ரொம்ப சிரமம். ஸோ ப்ராப்பரான ட்ரில்லிங் மிஷினோ இல்லை வந்து ப்ராப்பரான கட்டிங் மிஷினோ யூஸ் பண்ணி ப்ராப்பரான சூப்பர்விஷன் மூலமாக வந்து அந்த இடத்துல ஓட்டையோ இல்லை ட்ரில்லிங்கோ போடுறது ரொம்ப சிறப்பானது. ஸோ அடுத்தது இந்த ஏஏசி பிளாக்கில் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய குறைகள் பார்த்தீங்கன்னா வந்து கிராக்ஸ். கிராக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஏசி பிளாக்கில் வந்து நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க பில்டிங்கில். ஸோ இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான முறையில் வந்து பில்ட் பண்ணாதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளையர்ஸோட கண்டென்ட். இந்த ஃப்ளையர்ஸோட கண்டென்ட் வந்து வேரி ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய தெர்மல் ஸ்ரிங்கேஜுமே மாறும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்கில் கிராக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இந்த கிராக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான முறையில் வந்து காலம் பீம் ஜாயிண்ட் வர இடத்துல, ஸோ அதே மாதிரி எந்த இடத்துல வந்து ஓப்பன் ஏரியா வருதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மெஸ்ஸோ இல்லை வந்து ஃபைபர் மெஸ்ஸோ யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த கிராக்ஸ் வரக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கில் வரக்கூடிய மாடருடைய திக்னஸ், அதாவது ஒரு பிளாக்கையும் இன்னொரு பிளாக்கையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறப்ப ப்ராப்பரான திக்னஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திக்னஸ் ரொம்ப அதிகமாக போனாலோ இல்லை வந்து குறைவாக போனாலோ வந்து கிராக்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில்டு லேபரை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஏன் வந்து ஸ்கில்டு லேபரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஸ்கில்டு லேபரை யூஸ் பண்ணாமல் நான் வந்து நார்மலான பீப்புள் வச்சு யூஸ் பண்ணுறப்ப நிறைய இடத்துல வந்து கிராக்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து வளவளப்பான பகுதியில் இருக்குது, இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து சொரசொரப்பான பகுதியில் இருக்குது. இதை வந்து மாற்றி வைக்கிறாங்க, அதாவது வளவளப்பான பகுதியிலே வந்து ரெண்டு சைடு வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஜாயின்ட்ஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து பாண்டிங் குறைஞ்சு கிராக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கை வந்து நம்ம வந்து லோடு கணக்காக தான் எடுக்க முடியும். ஒரு 500 கல்லு 1000 கல்லு இந்த மாதிரி நம்ம லோடாக தான் கொடுப்பாங்க. தனியாக ஒரு செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து கற்கள் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கில் வந்து நம்ம பிளம்பிங் ஒர்க் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் வந்து மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரில்லிங் அதே மாதிரி வந்து ப்ராப்பரான கட்டிங் மிஷின் வச்சு ப்ராப்பரான சூப்பர்வைசரோ இல்லை வந்து ப்ராப்பரான அதோட அனுபவம் உள்ளவரை வச்சு நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறது நல்லது. இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாக் இல்லை வந்து பிரேக்கேஜை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஏஏசி பிளாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. லைட் வெயிட், காஸ்ட் வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணலாம் பில்டிங்குடைய காஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து கூலிங்காக இருக்குன்னு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் சொன்னாலும் ஸோ கிராக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த ஏஏசி பிளாக் வந்து நிறையா பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்லை. ஸோ இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிளாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு வீடியோ தொடர்பாக நம்ம சேனல் இணைந்துங்கள். தேங்க்யூ.